அமெரிக்கத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்கத்தில் வெளிநாட்டு இந்திய இளைஞர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். கேரளாவை பூர்வீகமாக கொண்ட காசர்கோட் கண்ணங்காட்டை சேர்ந்த மெலட் உதிஸ் என்ற 34 வயதுடைய நபர் அபுதாபியில் உள்ள அவரது வீட்டில் இறந்து கிடந்துள்ளார். இவர் அபுதாபியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்து வந்ததாகவும் இவர் அபுதாபி கேரளா சமூகத்தின் செயல்பாட்டாளராகவும் இருந்து வந்துள்ளார். இறப்புக்கான காரணம் தெளிவாக தெரியவில்லை என்றும் சூடான் குடிமகனுடன் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் உதிஸ் கட்டிடத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டதாக உறவினர்கள் தகவல் தெரிவித்துள்ளார்கள். மேலும் அபுதாபி போலீசார் இயற்கைக்கு மாறான மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளார்கள். ஓடிடி தளமான நெட்ஃபிளிக்ஸின் கடவு சொற்களை வீட்டுக்கு வெளியே உள்ளவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு அமீரகம் புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அமீரகத்தில் கடவு சொற்களை பகிர்வை தடுக்கும் முறையை நெட்ஃபிளிக்ஸ் செயல்படுத்தியுள்ளது. இந்த புதிய முறையானது வேளக்கிழமை முதல் அமலுக்கு வந்துள்ளதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. முன்னதாக பல்வேறு நாடுகளில் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் இதே நடவடிக்கை இந்தியாவிலும் இந்த நிறுவனம் எடுத்துள்ளது. இந்த நிறுவனமான நெட்ஃபிளிக்ஸ் கணக்குகளை வீட்டிற்கு வெளியே உள்ளவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நபர்களுக்கு புதிய கொள்கையை தெரிவிக்கும் வகையில் மின்னஞ்சல் அனுப்பப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. நெட்ஃபிளிக்ஸ் கணக்கு என்பது ஒரு குடும்பத்தின் உபயோகத்திற்காக உள்ளது மற்றும் அந்த வீட்டில் வசிக்கும் அனைவரும் அவர்கள் எங்கு இருந்தாலும் நெட்ஃபிளிக்ஸை பயன்படுத்தலாம் என்று அந்த நிறுவனம் கூறியுள்ளது. உங்கள் நெட்ஃபிளிக்ஸ் கணக்கை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் விருப்பமும் இருப்பதாக கூறியுள்ளது. இந்த ஒழுங்குமுறை ஏற்கனவே 100 மேற்பட்ட நாடுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மெக்சிகோ மற்றும் பிரேசில் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இந்த கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக நெட்ஃபிளிக்ஸ் தெரிவித்துள்ளது. குறைந்த கட்டணத்தில் பல்வேறு நகரங்களுக்கு பயணங்களை செய்ய அமெரிக்கத்தின் தேசிய விமான நிறுவனமான எத்திகாட் ஏர்வேஸ் புதிய சலுகைகளை அறிவித்துள்ளது. எத்திகாட் வரையறுக்கப்பட்ட கால சலுகையை மிஷன் இம்பாசிபிள் மூலம் வழங்குகிறது. உலகின் பல்வேறு இடங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் பயணிகளுக்கு வாய்ப்பை இந்த விமானம் வழங்குவதாக கூறியுள்ளது. இந்த சலுகையின் மூலம் குறைந்த கட்டணத்தில் இந்தியாவுக்கு செல்லலாம். இந்தியாவுக்கான டிக்கெட் விலையானது 895 திராம்ஸிலிருந்து தொடங்குவதாக கூறியுள்ளது. 895 திராம்ஸ் எக்னாமிக் வகுப்புகளில் மும்பைக்கு பயணிக்கலாம். அதேபோன்று டெல்லிக்கு 995 திராம்ஸில் பயணிக்கலாம் என கூறியுள்ளது. ஐரோப்பாவிற்கு 2405 திராம்ஸிலிருந்து பயணிக்கலாம் என கூறியுள்ளது. இந்த சலுகையை பெற பயணிகள் இந்த ஆண்டு செப்டம்பர் 10 முதல் டிசம்பர் 10 வரை பயணத்திற்கான டிக்கெட்களை முன்பதிவு செய்ய வேண்டும். சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே என கூறியுள்ளது. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்பவர்கள் குறைந்த கட்டணத்தில் பயணங்களை செய்யலாம். எத்திகாட் ஏர்வேஸின் தலைமை வருவாய் அதிகாரி இது குறித்து கூறுகையில், மிஷன் இம்பாசிபிளின் ஒரு பகுதியாக இருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் மதிப்புமிக்க விருந்தினர்களுக்கு நம்ப முடியாத சலுகைகளை வழங்குகிறோம் என்று அவர் கூறியுள்ளார். கோடைக்கால பயண தேவை அதிகரிக்கும் என்பதை நாங்கள் அறிவோம். மேலும் எத்திகாட்டின் இம்பாசிபிள் சலுகை உங்கள் பயணங்களை சாத்தியமாக்கும் என்று நம்புவதாக அவர் கூறியுள்ளார். கொரோனா பாதிப்பிலிருந்து பெரும்பாடுபட்டு இப்போதுதான் நாம் மீண்டுள்ள நிலையில் தற்போது புதியதாக மெர்ஸ் வகை என்ற கொரோனா வைரஸ் அபுதாபியில் கண்டறியப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் படுத்திய பாட்டை இதுவரை நாம் யாரும் மறக்கவில்லை. கடந்த 2019 ஆண்டு இறுதியில் பரவிய கொரோனா நம்மை ஒரு வழி ஆக்கிவிட்டது. சீனாவில் ஆரம்பித்த கொரோனா உலக நாடுகளையும் புரட்டி போட்டது. வேக்சின் தொடங்கி பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு பிறகு தற்போது கொரோனா கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதற்கிடையில் நேற்று இரவு அபுதாபியில் ஆபத்தான மிடில் ஈஸ்ட் சுவாச நோய்க்குறி கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதியானதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அங்குள்ள அல்லையின் நகரில் கடந்த மாதம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 28 வயது நபருக்கு இந்த வைரஸ் உறுதி செய்யப்பட்டதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது கோவிட்-19 பாதிப்பை விட மோசமானது என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாக முதற்கட்டமாக அந்த நபருடன் தொடர்பில் இருந்த சுமார் 108 பேரை உலக சுகாதார அதிகாரிகள் பரிசோதனை செய்துள்ளார்கள். இருப்பினும் அவர்கள் யாருக்கும் மெர்ஸ் பாதிப்பு ஏற்பட்டதாக தெரியவில்லை என உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது.
மேலும் பாதிக்கப்பட்ட நபர் இப்போது எப்படி இருக்கிறார் என்ற தகவல் எதுவும் வெளியாகவில்லை. பொதுவாக இந்த வைரஸ் ஒட்டகங்கள் மூலம் மனிதர்களுக்கு பரவுகிறது. ஆனால் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒட்டகங்களின் அருகில் கூட சமீப காலங்களில் செல்லவில்லையா? அப்படி இருக்கும்போது இவருக்கு எப்படி இந்த பாதிப்பு வந்தது என்பது குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். மெர்ஸ் என்றழைக்கப்படும் மிடில் ஈஸ்ட் சுவாச நோய்க்குறி கொரோனா வைரஸ் சவுதி அரேபியாவில் கடந்த 2012 முதல் முறையாக கண்டறியப்பட்டது. அல்ஜீரியா, ஆஸ்திரியா, பஹ்ரைன், சீனா, எகிப்து, பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், ஈரான், இத்தாலி, ஜார்ஜ்டான், குவைத், லெபனான், மலேசியா, கத்தார், சவுதி அரேபியா, பிரிட்டன், ஏமன் உள்ளிட்ட 27 இந்த வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்த மெர்ஸ் கொரோனா பாதிப்பு காரணமாக இதுவரை சுமார் 936 உயிரிழந்ததாகவும், இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் 2605 கேஸ்கள் பதிவான நிலையில் 936 உயிரிழந்துள்ளார்கள். COVID-19 நோயாளிகளில் 5% மட்டுமே உயிரிழப்பு ஏற்பட்ட நிலையில் மெர்ஸ் கொரோனா வைரஸால் 35% உயிரிழந்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. துபாயில் தற்போது பெருமளவில் நடந்து வரும் ஆன்லைன் மோசடி குறித்து புதிய எச்சரிக்கை துபாய் காவல்துறை பொதுமக்களுக்கு விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை குறித்த அறிவிப்பில் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு துபாய் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த மோசடி குறித்து தெரிவிக்கையில், அமெரிக்க குடியிருப்பாளர் பலருக்கும் அவர்கள் அபராதம் மற்றும் சேவை கட்டணங்களை செலுத்த வேண்டும் என துபாய் காவல்துறை தெரிவிப்பது போன்று இமெயில்களை பெறுவதாகவும், அந்த இமெயிலில் கட்டணம் செலுத்துவதற்கு அதில் உள்ள லிங்குகளை கிளிக் செய்யுமாறும் வலியுறுத்தும் இமெயில் வருவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இது குறித்து புகார்களை பெற்றதன் அடிப்படையில் துபாய் காவல்துறை இந்த அறிப்பை தற்போது வெளியிட்டுள்ளது. இதனையடுத்து இத்தகைய இமெயில்களை மிக கவனமாக கையாளுமாறும் விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளார்கள். மேலும் துபாய் காவல்துறையிடம் இருந்து வந்ததாக கூறும் எந்த மெயில்களின் நம்பகத்தன்மையும் சரிபார்க்குமாறு பொதுமக்களை அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். ஒருவேளை நீங்கள் அத்தகைய இமெயிலை பெற்றால் எந்த ஒரு லிங்கையும் கிளிக் செய்யவோ அல்லது உங்கள் வங்கிக் கணக்கு எண்களை போன்ற எந்த ஒரு தனிப்பட்ட அல்லது நிதி தகவல்களை வழங்க வேண்டாம் என துபாய் காவல்துறையானது அதன் அதிகாரபூர்வ ட்விட்டர் கணக்கு மூலம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கத்தில் உள்ள ஒரு திராம்ஸ் ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி 22.26 இருக்கிறது. அதே போன்று அமெரிக்கத்தில் உள்ள ஒரு திராம்ஸ் ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு 90.33 இருக்கிறது. அமெரிக்கத்தில் 1 18 கேரட் தங்கத்தின் விலையானது 182.50 இருக்கிறது. அமெரிக்கத்தில் 1 21 கேரட் தங்கத்தின் விலையானது 213 இருக்கிறது. அமெரிக்கத்தில் 1 22 கேரட் தங்கத்தின் விலையானது 220 இருக்கிறது. அமெரிக்கத்தில் 1 24 கேரட் தங்கத்தின் விலையானது 237.75 இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.